دي بلاك بيلت வாங்கிருக்கானா பிளாக் பெல்ட் வந்து ஃபிஃப்த் டான் சென்னை ஸ்டேட் லெவல் ஓப்பன் கராட்டே சாம்பியன்ஷிப் இது வந்து ஜேஜே மார்ஷல் ஆர்ட்ஸ் கப்பு இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டேட் லெவல் ஓப்பன் சாம்பியன்ஷிப்ல வந்து கத்தா குமித்தே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபன்ட் பண்றாங்க சுமார் வந்து ஒரு 400 மாணவர்கள் இந்த ஸ்டேட் லெவல் ஓப்பன் சாம்பியன்ஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணி இங்கே வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நம்முடைய தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்புடைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் டாக்டர் ஜாகோர் தம்பன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க ப்ரைஸ் கொடுக்குறாங்க மீனம்பாக்கம் அஸ்டன் கமிஷனர் புகழ்வேந்தன் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றி நம்முடைய மாணவர்களுக்கு பரிசு கொடுத்திருக்கார் மற்றும் என்னுடைய ஆசானும் எனக்கு கராட்டை உலகில் என்னை வழிநடத்திய என்னுடைய மாஸ்டராகிய டி கே பொன்னன் அவர்கள் குமரி மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து அவரும் இந்த டோர்னமெண்டில் பங்கெடுத்து மாணவர்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறார் இன்று இந்த சிறப்பாக இந்த டோர்னமெண்ட் நடத்துவதற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மாஸ்டர்ஸ் கராத்தே மாஸ்டர்ஸ்க்கும் பன்னிருந்த சிறப்பு விருந்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் வந்திருக்க பத்திரிகை துறையினர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வந்திருக்க கராத்தே மாணவர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சிறப்பாக இந்த ஸ்டேட் லெவல் ஓப்பன் சாம்பியன்ஷிப் 2023 சிறப்பாக நடைபெற்றதற்காக அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம் இது வந்து கராட்டே டோர்னமெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் 1000 குழந்தைங்க வந்து டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாங்க இதில் வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிறவரோட தலைமை நடக்குது இதில் ஐயா ஏசிபி புகழ்வேந்தன் அவர்கள் தலைமையிலும் நான் முன்னிலையில் சாமி அவர்கள் பொன்னன் அவர்கள் இந்த மாதிரி நிறையா கராட்டே மாஸ்டர்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க கராட்டே வந்து மிகப்பெரிய ஒரு தற்காப்பு கலை இந்த கலையிலையும் ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் கற்றுக்கிட்டாங்க 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் வாழலாம் உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வம் கிடைக்கணும்னா கராத்தேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒழுக்கத்தை கற்றுக்கொடுக்கும் எப்படி மிலிட்டரியில் வந்து எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் போலீஸில் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இது இந்த கலையும் ஒழுக்கமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கலை இந்த கலையை கற்றுக்கிறவங்களுக்கு நான் மனமாக வாழ்த்துறேன் ஏன்னா எல்லாரும் கற்றுக்க முடியாது நீங்கள் 130 பேர் 1 கோடி பேர் 2 கோடி பேர் தான் கற்றுக்குவாங்க வேலை கலையில் அவங்க சாலை குடிக்க போயிட்டாங்க அதனால் அவங்களும் வந்து கராட்டை கற்றுக்கணும் இந்த சிலம்பம் கற்றுக்கணும் வீரக்கலை கற்றுக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் உலகத்தையும் அவங்க வீட்டையும் நம்ம நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு இந்த கலைகள்லாம் முக்கியம் முக்கியம் இந்த கற்றுக்கணும்னு மனமார்ந்த வேண்டுகோள் போல அவங்க நினைக்கிறேன் இந்த விழா மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நன்றி வணக்கம்